புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க, முன்னேறியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கும்போது, நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நபர்கள் தான் நம்ம கண் முன்னே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் நம்மளுடைய சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியின் மூலமாக கிட்டத்தட்ட 80-க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை இங்கே உங்கள் கண் முன்னாடி நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மட்டுமே சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்றத நான் பெருமையாக சொல்கிறேன். இதை தாண்டி நம்ம உலக அளவில் பார்க்கும்போது எத்தனையோ தொழில் முனைவர்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே தான் இருக்கிறாங்க, சிகரம் தொட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் உங்க முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்ற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நபர், இவங்களை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். அந்த விவசாயம் சார்ந்த கல்வி எடுத்து படிக்கிறோமா அப்படின்னா விழிப்புணர்வே இப்பதான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அக்ரி எடுத்து படிச்சுட்டு அதன் மூலமாக ஒரு சிறப்பான துறையை தேர்வு செஞ்சு இன்றைக்கு அதன் மூலமாக சிகரம் தொட்டு இருக்கிற ஒரு மனிதியை தான் நம்ம வந்து சந்திக்க போறோம். ஆமாங்க, இவங்களுடைய பெயர் திருமதி மனோகரி பாபு அவர்கள். இவங்களுடைய துறையும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு துறை. அந்த துறையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சென்னை ரிலையபிள் பெஸ்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், இதனுடைய உரிமையாளர் தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். திருமதி மனோகரி பாபு அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த துறையை நீங்கள் வந்து அக்ரி அப்படிங்கிற ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் விவசாயம்னு எடுத்துக்கிட்டா ஆண் பெண்ணுன்ற வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேருமே தான் உழைச்சிட்டு இருக்காங்க, இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது படிப்பு அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு அதில் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அங்கேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். உங்களுடைய குழந்தை பருவம், கல்வி, இதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, என்னோட குழந்தை பருவம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேசிக்கலாக பாண்டிச்சேரியில் பிறந்தேன். அதுக்கப்புறம் வளர்ந்தது எல்லாமே செங்கல்பட்டு தான் வளர்ந்தேன். என்னோட ஸ்கூலிங் என்னோட கல்வி பள்ளி படிப்பு வந்துட்டு செங்கல்பட்டில் முடித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டு காரைக்கால், அதுவும் வந்துட்டு பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தான். காரைக்காலில் வந்துட்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பிஎஸ்சி அக்ரி. எனக்கு தெரிஞ்ச காரைக்கால் பகுதிகளெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாங்கனி திருவிழாலாம் அங்கே தான் நடக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நல்ல கிரீனிஷாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். நீங்கள் எப்படி இந்த துறையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? விவசாயம், வேளாண் துறை சார்ந்த படிப்பு எடுக்கலான்ற அந்த எண்ணம், ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுக்கான காரணம் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த சாப்பாடு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபார்மர்ஸ் இல்லாட்டினா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட்டு வந்துட்டு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவே வந்துட்டு எனக்கு பிளான்ட்ஸ் அந்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அக்ரி கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதுவும் காரைக்காலில். ஸோ அங்கே ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன். ஓகே, அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பா தான் இல்லையா? அப்பாதான் அக்ரி ஆஃபீஸர், அங்கிருந்து தான் அந்த இன்ஸ்பிரேஷனும் வந்திருக்கு. ஸோ அப்பா சொன்ன எந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் எனக்கு 4 வயசு இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. பட் ஆனால் அப்பாவை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எல்லார்கிட்டையுமே வந்துட்டு ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. யார்கிட்டையுமே இது வரைக்கும் அப்பா சண்டை போட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அந்த நட்புத்துவமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அது உங்களுடைய ரத்தத்திலே வந்திருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன். அப்பா பெயர் நான் தெரிஞ்சுக்கலாம்? சந்திரசேகரன். சந்திரசேகரன் அவர்கள் இப்போ மனோகரி பாபு அவர்களாக இங்கே அமர்ந்திருக்காங்க. அப்பாவுடைய மறு உருவமாக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த வழி, அந்த சுவடுகளை தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. சூப்பர், அண்ட் வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன். படிக்கும் பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, பட் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஜினியரிங், ஐடி இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுடைய விவசாயம் அப்படின்னு வரும்பொழுது ஓ அக்ரியா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் உங்களுடைய பதிலடியாக என்ன இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லிப்போம், நாங்கள்லாம் வந்துட்டு பிளான்ட் டாக்டர்ஸ். ஓகே, ஓ பிளான்ட் டாக்டர்ஸ். ஓகே, ஆமாம். ஏன்னா ஒரு ஒரு பயிர் இருக்கும்போது அதில் வந்துட்டு பூச்சி இருக்கும், அதில் வந்துட்டு நோய்கள் வரும், அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அது ஆர்கானிக்காக எப்படி கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு என்ன, இப்போ நமக்கு என்ன வேணுன்றத நம்மளால் வாயால் சொல்ல முடியும். வயிறு வலிக்குது, தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு, ஆனால் இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்து பிளான்ட்ஸால் வாயை திறந்து சொல்ல முடியாது. பட் நம்ம பார்த்து ஐயோ பிளான்ட் வாடி இருக்கே, இந்த சைடில் வந்துட்டு வெள்ளையாக இருக்குது, அதனால இது வந்துட்டு ஒரு ஸ்டெம்போரர் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இமீடியட்டாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றத வந்துட்டு நாங்கள் பார்த்து அதை வந்துட்டு செஞ்சால் தான் வந்துட்டு ஒரு நல்ல விலை பயிர் அண்டு நெல்
அரிசி எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவா கிடைக்கும். சூப்பருங்க. உண்மையிலே நம்ம படிக்கக்கூடிய ஒரு படிப்பை நம்ம புரிஞ்சு அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து படிக்கும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா. ஐயோ, மத்தவங்க கிட்ட நம்ம இதை சொல்லணுமா, சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களான்னு இல்லாம அதுல இருக்கக்கூடிய பெருமைகளை எடுத்து சொல்லும் பொழுதுதான் நம்மளுடைய அந்த மதிப்பே உயரும். அந்த மாதிரியான ஒரு உயரத்துலதான் இருக்கீங்க. பட் அக்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுல நிறைய ஃபீல்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு பெஸ்ட் அப்படின்ற அந்த பெஸ்டிசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இது வந்து அக்ரிக்கு நட்பா இல்ல அக்ரிக்கு எதிரியான்றதே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்கா தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்தீங்க? ஆக்சுவலா இப்போ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்ல நான் இப்போ ஆக்சுவலி இல்லை, நான் கம்ப்ளீட்டா கமர்ஷியல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஹெல்த் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம டயட் மெயின்டைன் பண்ணணும், லைக் நம்ம இந்த ஜிம்முக்கு போகணும், இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ வந்துட்டு நமக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான சரௌண்டிங்ஸ் என்வாயன்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பெஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ இன்கேஸ் ஒரு காக்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னாலும் அது வந்துட்டு எங்கே இருக்கும் எங்கே போகும் எதுவுமே வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ அது தெரியாமலே வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது, ஸ்டமக் அப்செட் வருது. எதனால் வருதுன்றது வந்துட்டு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட் வரைக்கும் 100% வந்துட்டு க்ளீனாக இருக்கணும். ஸோ பெஸ்ட் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டாக இருக்கணும். ஈவன் நம்ம இருக்கிற ஈவன் ஒரு சிங்கிள் பர்சன் கூட வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கிறது தான் வந்துட்டு தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் வந்துட்டு முதல் படின்னு நான் சொல்லுவேன் நம்மளோட ஹெல்த் ஃபிட்னஸ்க்கு. ஓகே. இப்போ நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் நினச்சிட்டு இருந்தது விவசாயம், இது சார்ந்த பெஸ்ட் தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்போ இதுவும் அக்ரிக்குள்ளே தான் வருதுங்களா? எல்லாமே பெஸ்ட்ன்னு சொல்லி படிக்கும்போது நம்ம என்டமாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஓகே. அதில் எல்லா இன்செக்ட்ஸ் பற்றி, இன்செக்ட்ஸோட பயாலஜி, அதோட ஹேபிட்டட், அது எங்கே இருக்கும், அதோட லைஃப் சைக்கிள் என்ன, இது எல்லாமே நாங்கள் என்டமாலஜியில் படிச்சிருக்கோம். பட் தியரியில படிச்சாலும் நம்ம நாலேஜை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபுட் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஈவன் ஒரு ஃப்ளைஸ் கூட இருக்கக்கூடாது. ஒரு ஹவுஸ் ஃப்ளை கூட உள்ளே போச்சுன்னா தட் இஸ் 100% அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க யாருமே. ஸோ கடைசியாக சாப்பிட்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபுட்டு, ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ அந்த ஃபுட்டுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஃப்ளைஸ் இருக்கா, அதோட ரூட் காஸ் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அது எந்த இடத்துல வருது, அடல்ட் ஆயிட்டதுக்கப்புறம் அது எங்கே வேணாலும் பறக்கும், ஃப்ளைட் மோடில் வந்துட்டு அது அதை வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு ஒரு பூச்சி கூட வர முடியாது. அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்துட்டு, ஏன்னா பேசிக்காக மேக்ஸிமம் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பெஸ்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துட்டு கெமிக்கல்ஸ் இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட் மெத்தட்ஸ். அது எல்லாமே வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு சொல்லி அவங்கள வந்துட்டு அதை அந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நாங்கள் டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்கோம். ஸோ அக்ரிக்குள்ளே தான் இந்த ஃபீல்டும் வருது அப்படின்றதே இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. பட் இதை தெரிஞ்சு நீங்கள் அழகாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். பட் இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க? ஓகே. காலேஜ் படிப்பு முடித்த உடனேயே லைக் என்னோட கடைசி செமஸ்டரில் கேம்பஸ் செலெக்ஷன் இருந்தது. ஸோ இந்தியாவோட நம்பர் ஒன் கம்பெனி வந்துட்டு கேம்பஸில் வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் செலக்ட் ஆகி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அந்த கம்பெனிக்கு தான். பிகாஸ் நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நமக்கு வந்துட்டு ட்ரைனிங் கிடைச்ச ஒரு பிளேஸ் வந்துட்டு எனக்கும் நம்ம மறக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிவிட்டு
ட்ரெய்னரா என்ன ப்ரோமோட் பண்ணி வச்சிருந்தாங்க. ட்ரெய்னியா உங்களுக்கு எவ்வளவு முதல் சம்பளம் எவ்வளவு வாங்குனீங்க நீங்க? என்னோட முதல் சம்பளம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 7,010 ரூபாய். 7,010 ரூபாய், ஆமா, அதுதான் வந்துட்டு என்னோட முதல் சம்பளம். சரி சரி. சோ அது வாங்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது கண்டிப்பா. ஓகே, என்ன பண்ணீங்க அதுல ஃபர்ஸ்ட்? யாருக்கு என்ன பண்ணீங்க? எங்க அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். சூப்பர். முழுசா அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துட்டு? அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். சூப்பர் சூப்பர். அது வந்துட்டு அது எப்படி ஸ்டேபிள் பண்ணி இருந்ததோ அது அப்படியே ஃபர்ஸ்ட் போய் அம்மா கிட்ட கொடுத்தேன். பிகாஸ் அவங்க வந்துட்டு எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் எங்க நான் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. ஓகே, மூணு பேருமே ப்ரொஃபஷன் டிகிரி தான் படிக்க வைக்கணும்ன்றது வந்துட்டு எங்க அம்மாவோட ரொம்ப பெரிய ஆசையா இருந்தது. சோ நான் அக்ரி படிக்கணும்ன்றது வந்துட்டு எங்க அம்மாவோட ஆசையும் கூட. ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க. சோ இப்ப எல்லாருடைய ஒட்டுமொத்த கனவையும் வந்து நீங்க சுமந்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியாளரா நீங்க வந்திருக்கீங்க. பட் வர்க் பண்ண இடம் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க, பட் அங்கிருந்து வந்து நம்ம ஒரு தனியா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எதுக்குமா ரிஸ்க் எடுக்கிற? நல்ல கம்பெனி, நல்ல வருமானம், அப்படியே போனீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், வெளிநாடு போகலாம், எவ்வளவோ வாய்ப்புகள் வரும், ஏன் இந்த முடிவு அப்படின்னு வந்து நிச்சயமா கேட்டிருப்பாங்க. பட் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு கரு எங்கேயாவது தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, அந்த கம்பெனிக்கு அப்புறம் நான் இன்னும் ரெண்டு கம்பெனிஸ் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்டா நான் ஒர்க் பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம செய்யணும். ஓகே, அதை செய்யலைன்னா எனக்கு பிடிக்காது. ஓகே, நமக்கு செட்டும் ஆகாதது. ஆமா கண்டிப்பா. இன்கேஸ் அங்க வந்துட்டு நம்ம இதை ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு நம்மளை நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு நம்ம 100% டெலிவரபிள் கொடுக்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆனதுனால நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. ஓ, அவ்வளவு தைரியமா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்க. ஓகே ஓகே, தைரியமா ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிசினஸ் பண்ணுவேன்லாம் வந்துட்டு நான் கனவுல கூட நான் நினைக்கல. நான் பிசினஸ்க்குள்ள வருவேன், பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்துட்டு நான் கனவுலையும் நினைக்கல. அது முடிச்சுட்டு வெளியில வந்தப்போ என்னோட ஃப்ரெண்டு, மேம் நீங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க, ஆக்சுவலி எல்லா ஃபீல்ட்லயுமே வந்துட்டு நான் இருந்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன், டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன், கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன். ஸோ எல்லா ஒர்க்குமே வந்துட்டு உங்களுக்கு தெரியுது, பட் நீங்க ஏன் வந்துட்டு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அவர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அந்த கேட்ட ஸ்பார்க் வந்துட்டு நான் பிசினஸா அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் கேக்குறதுக்குள்ள, மேம் நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு நீங்க பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நெக்ஸ்ட் ஆஃபரையும் அவர் அப்படியே வச்சிட்டாரு. ஸோ சொன்ன உடனே ஃபைன், ஓகே நான் உனக்கு பண்ணி தரேன், உன்னோட கம்பெனிக்கு நான் வந்துட்டு க்ரோ பண்ணேன் மேம் அது. ஆனால் அந்த 1.5 இயர் நாங்கள் வந்துட்டு அப்போ ஒரு ப்ரொப்ரைட்டரிஷிப் கம்பெனியாக தான் அது ரன் இயங்குச்சு. அதில் ஒரு நாள் கூட வந்துட்டு நான் தான் அந்த கம்பெனியோட எல்லாமே ஓனர், டெசிஷன் மேக்கர், அந்த ஃபீல் தான் வந்துட்டு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2012 எண்டில் வந்துட்டு நாங்கள் ப்ரொப்ரைட்டரிஷிப் கம்பெனியாக இருந்து 2014 வந்துட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக இதை வந்து 2 இயர்ஸ்ல பண்ணீங்க. அந்த ஃப்ரெண்டோட நேம் தெரிஞ்சுக்கலாமா? சுகன். சுகன், ஓகே, அவருக்கும் வந்து வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சரியான நேரத்துல சரியான நட்பு நமக்கு கை கொடுக்கும் பொழுதுதான் நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்ற ஒரு உறுதி நமக்கு வரும். சோ 2014 வந்து நீங்க அத கம்பெனியா மாத்தியாச்சு, பிரைவேட் லிமிட்டடா மாத்திட்டு அந்த கம்பெனி வந்துட்டு இப்ப அவரு பாத்துட்டு, ஐ மீன் அதுக்கப்புறம் அவரு இப்ப வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான லைஃப் இருக்கும். ஒண்ணு வந்து திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே திருமணத்திற்கு முன்புதானா? ஆமா, திருமணத்திற்கு முன்புதான். திருமணத்திற்கு பின்பு அப்படின்னு வரும்போது அந்த வாழ்க்கையும் நமக்கு வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையா அமையும்ன்றதே நமக்கு தெரியாது. அதையும் தாண்டி நீங்க ஒரு தொழில் முனைவோரா மாறி இருக்கீங்கன்னும் பொழுது அதை தொடர முடியுமான்ற ஒரு சந்தேகமும் இருந்திருக்கும். உங்க லைஃப்ல அப்படி நடந்ததா? அந்த சந்தேகம் இருந்ததா? ஆக்சுவலி எனக்கு அந்த சந்தேகமே இல்ல. காரணம் காரணம் என்னன்னா நம்மளோட பெட்டர் ஹாஃப் வந்துட்டு இப்போ யாருமே வந்துட்டு ஒரு 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 ஆண் வந்துட்டு அவங்களோட சக்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கும். பட் என்னோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாகவே சொல்லுவேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கறதுக்கே அவருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு வந்து நமக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் உங்களுக்கு எப்படிங்க
கிடைச்சாங்க அத பத்தி முதல்ல சொல்லுங்க வீட்ல பார்த்து வெச்ச ஹஸ்பண்ட் 100% அரேஞ்ச் மேரேஜ் எங்கிறது அரேஞ்ச் மேரேஜ் வெரி நைஸ் பர்சன் என்னோட மாமியாரா இருக்கட்டும் என்னோட சிஸ்டர் இன் லாஸா இருக்கட்டும் எனக்கு 4 சிஸ்டர் இன் லாஸ் இருக்காங்க ஓகே சோ எல்லாருமே வந்துட்டு எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் ஏதாச்சும் கேட்டனா இமிடியேட்டா சப்போர்ட் கொடுப்பாங்க சோ அண்ட் எல்லாரோட பிசினஸ் லைஃப்லயுமே வந்துட்டு ஒரு ஃபால் இருக்கும் டெஃபினட்டா வந்துட்டு அந்த ஒரு ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அந்த மேரேஜ் டைம் அந்த மெட்டர்னிட்டி டைம் வந்துட்டு இட் இஸ் டெஃபினெட்லி எ ஃபால் பட் அது எல்லாமே டெம்பரரி தான் ஆஃப்டர் தட் இட் வில் பி எ வெரி வெரி பிக் ரைஸ் ஓகே பட் அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம வந்து கம்பெனிக்கு கண்டிப்பா பண்ணி வச்சிருக்கணும் கண்டிப்பா சோ அந்த அந்த டீம் அப்படிங்கிறது செட் ஆயிடுச்சுனா என்ன மாதிரி ஒரு ஃபால் வந்தாலும் சரி நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியும் சோ அதற்கு நீங்க என்ன மாதிரி ஒரு பிளானிங் பண்ணிருந்தீங்க எப்படி நீங்க அதை டிசைன் பண்ணிருந்தீங்க ஆக்சுவலா வந்துட்டு என்னோட என்னோட டீம் மெம்பர்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்துட்டு என்னோட ஃபேமிலி ஓகே அப்படிதான் வந்துட்டு என்னால சொல்ல முடியும் பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஓகே நான் அந்த இடத்துல இல்லாட்டினா கூட எல்லா ஒர்க்குமே வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க சோ என்னோட மேனேஜர் இருக்காரு டெக்னிக்கல் மேனேஜர் இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்காங்க என்னோட அட்மின் பர்சன் அமேசிங் பர்சன் ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக கிடைக்கிறது வந்துட்டு இட் இஸ் ரியலி அ கிஃப்ட் அண்ட் ஐ வில் ரியலி தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ திஸ் கிஃப்ட் இன் மை லைஃப் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் நான் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு கனவாக இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும்தான் பண்ணணுன்ற டிட்டர்மினேஷன் வந்துட்டு எனக்கு இருக்குது ஸோ எந்த எந்த ஒரு தருணத்திலையும் வந்துட்டு நம்ம முன் வச்ச காலை வந்துட்டு பின்னாடி வைக்கக்கூடாது ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம் அப்போது அவங்க அவங்கள வந்துட்டு பார்த்துக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதை வந்துட்டு நான் செய்யணும் அண்ட் என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்துட்டு 100% ஃப்ரீடம் இருக்குது என்னோட ஆஃபீஸில் ஸோ அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா 100% அவங்க பண்ணலாம் ஸோ ஆல்வேஸ் என்னோட சக்ஸஸ் அவங்களும் அது தன்னுடைய கம்பெனின்ற மாதிரியான எண்ணத்திலேயே வந்து சிறப்பான ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா எங்களோட கான்செப்ட் என்னன்னா என்னோட எல்லா சக்ஸஸ்க்குமே என் கூட இருக்கிறவங்க தான் காரணம் ஒரு ஃபெயிலியருக்கு கூட நான் தான் ரெஸ்பான்சிபிள் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் எனக்கு கீழே யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்ரி திங் இஸ் ரன்னிங் ஃபார் மீ அண்ட் என்னால் நடக்குது நான் தான் காரணம் இன்னொன்னு இந்த மழை காலம் ஓதம் காக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுனாலே ஆமா செல்லு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரையான் வந்துச்சுனாலே எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாத்தணும்ன்ற ஒரு சூழலுக்கு நம்ம மாத்திடுறோம் மாறிடுறோம் அது திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கான பிரச்சனைகள் இருந்துட்டு இதற்கும் வந்து நம்மளால தீர்வுகள்லாம் கொடுக்க முடியும் 100% தீர்வு கொடுக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா டர்மைட் வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஒரு பில்டிங்க்கு மிகப்பெரிய த்ரெட் ஒரு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த கரையான் தான் கரையான் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் வெளியில பாக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள வந்துட்டு ஒரு 40-50% டேமேஜ் நடந்துடுச்சு ஸோ எந்த இடத்துல எல்லாம் கிராக்ஸ் இருக்கோ அது வழியாக தான் அது வந்துட்டு வெளியில வரும் லைக் வந்துட்டு உங்களுக்கு பேஸா அதோட ஃபுட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் பேஸ் மெட்டீரியல் ஸோ எங்கெல்லாம் உட் இருக்கோ அது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உங்களுக்கு அப்போதான் நீங்க வெளியில பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது உள்ள இருக்குன்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கேன்சர் வியாதி மாதிரி தான் அந்த கரையான் அண்ட் அந்த கரையானை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்கு அதுல ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு கரையானுக்கு வந்துட்டு ஒரு ஒரு குயின் தான் வந்துட்டு அந்த என்டையர் காலனியை வந்துட்டு ஆமா ஆள்றதே வந்துட்டு குயின் தான் ஸோ அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இட் கீப்ஸ் ரீப்ரொடியூசிங் ஸோ அதை வந்துட்டு ஃபீட் பண்றதுக்கு தான் லைக் நீங்க வெளியில பாக்குற டெர்மைட்ஸ் எல்லாமே ஒர்க்கர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் தான் ஸோ ஒர்க்கர்ஸோட வேலை என்னன்னா இந்த செல்லுலோஸ் பேஸ் மெட்டீரியலை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபைனலா வர்ற அந்த ஃபைனல் ஃபுட்டை தான் வந்துட்டு குயினுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபுல் காலனி இப்போ எங்க இப்போ நீங்க வந்துட்டு இங்க இருந்து லைக் யூஎஸ் போனீங்கனாலும் சரி இல்ல ஒரு ஆஸ்திரேலியா எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் நீங்க திருப்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க இல்லையா அதே மாதிரியே இந்த டெர்மைட்ஸ்ல வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் எங்க போனாங்கனாலும் திருப்பி அந்த அந்த காலனி பக்கத்துல வேற காலனி கூட இருக்கும் பட் ஆனா அங்க போக மாட்டாங்க கரெக்டா இந்த காலனிக்கு தான் வருவாங்க அது என்ன ரீசன்னா அந்த குயின் வந்துட்டு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் வந்துட்டு குயின் சப்ஸ்டன்ஸ்
நியூசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு அந்த ஃபுல் காலனியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது இப்போ நமக்கு தெரியாது. இப்போ இந்த பில்டிங் நீங்கள் இருக்கா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெர்மைட் ப்ரூஃபிங் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ யாருக்குனாலும் சரி, ஒரு தனி மனிதர்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் பெஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் சரி டீமாகவும் சரி உங்களால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியுன்றது எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. பட் இந்த நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இந்த நிறுவன மூலமா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் என்னன்னா, ஒரு நான் அதை ஒரு ப்ரைடாகவே சொல்லுவேன் ப்ளீஸ், பிகாஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் பர்சனாக நம்ம வந்துட்டு போகும்போது ஒரு ஆண்டர்ப்ரூனராக ஒரு மேனேஜிங் டைரக்டராக வந்துட்டு கிடைச்ச அங்கீகாரமே வந்துட்டு இட்ஸ் எ வெரி பிக். ஒரு ஒரு சாதா ஒரு பர்சன் மனோகரி சாதா ஒரு பர்சனாக இருந்துட்டு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அண்ட் அங்கே நம்ம வந்துட்டு போகும்போது அதனால் வந்துட்டு நமக்கு நிறைய இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரோடன் சர்வீஸ் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணுறவங்கள பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருந்து அவங்களுக்கு வந்துட்டு நான் பேசும்போது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய எனக்கு அது நான் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா நான் வந்துட்டு அதை நினைக்கிறேன். எஸ், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னா ரிசப்ஷனிஸ்டா இல்லை நர்ஸா டீச்சரா இந்த மாதிரி ஃபீல்டு தான் நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி இப்போ எல்லா துறைகள்லையும் நம்மளால் சாதிக்க முடியுன்றதையும் தாண்டி ஒரு தொழிலையே எங்களால் வந்து ஆள முடியும், ஒரு தொழில் முனைவராக ஆக்க முடியும் அப்படின்றதுக்கான உதாரணங்களாக தான் இந்த சீட்டில் நான் நிறைய பெண்மணிகளை பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு கெமிக்கல் ஃபீல்டுலேருந்து அதுவும் அக்ரி சார்ந்த ஒரு படிப்பு படிச்சுட்டு அந்த அக்ரீனுடைய ஒரு கிளை தாங்க இது, இதுல கூட நம்மளால ஆள முடியும் அப்படிங்கற மாதிரியான ஒரு பெண்மணியா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சோ இந்த துறைக்குள்ள பெண்கள் வரணும் அப்படினா அவங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு, தொழில் முனைவோர் ஆகணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ்னா என்ன கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு டிப் தான், ஒரே ஒரு ஸ்பார்க், அந்த தைரியம். ஓகே, அவ்வளோதான், அது போதும் அவங்க வந்துட்டு ஒரு தொழில் முனைவராக ஆகிறதுக்கு கூட சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு பாசிட்டிவும் சொல்லுவாங்க நெகட்டிவும் சொல்லுவாங்க. பட் நமக்கு அது சரின்னு தோணுதா, நம்ம செயல்னால அடுத்தவங்க மனசு புண்படாமல் இருக்கா, அப்போ 100% அந்த விஷயத்தை நம்ம தைரியமாக செய்யலாம். இந்த ஃபீல்டுக்குள்ள வாய்ப்புகள் எப்படி மேம்? இந்த ஃபீல்டுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் இருக்காங்க. பெண்கள் எல்லாமே வந்துட்டு இதில் வரணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட ஸ்கில் செட், அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு டெடிக்கேஷன் அண்டு நேர்த்தியாக லேடிஸ் வந்துட்டு ஆண்களை விட ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு நான் ஆழமாக ஆராயறதுக்கான நுட்பமும் வந்து பெண்கள்கிட்ட நிச்சயம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோவிட் சீசனில் வந்துட்டு இன்னொரு ஒரு மிகப்பெரிய சவாலாக எல்லாருக்கும் இருந்தது வந்துட்டு கொரோனா டிஸ்இன்ஃபெக்ஷன் சர்வீஸ். ஸோ எல்லா இடத்துக்குமே வந்துட்டு நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் சர்வீஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம், லைக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்கூல்ஸ். இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இத்தனை நாள் மூடி வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்இன்ஃபெக்ஷன் சர்வீஸில் வந்துட்டு எல்லா பேத்தஜன்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு கில் ஆகிடும். ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம அவேர்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் வந்துட்டு கொடுக்குறோம், லைக் அதை எப்படி யூஸ் பண்ணணும், குழந்தைங்க வந்துட்டு எவ்வளோ ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஏன் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பண்ணணும், அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் டெய்லி. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு அது அவங்க அது வந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப், நம்ம டெய்லி ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுவாங்க, க்ளவ் போடுவாங்க, அது எல்லாமே பிகாஸ் அந்த சேஃப்டிக்கு. இப்போ வந்துட்டு எல்லா இடம் எல்லாருமே வந்துட்டு அது லைக் இதை வந்துட்டு ஒரு பெரிய முன்னேற்றமாகவே வந்துட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஃபாரின்ல வந்துட்டு இந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது, இங்க வந்துட்டு இந்தியாவில் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியாலையும் ஃபாலோ பண்ணுவாங்க, தேவை இருக்கும்போது கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே அடாப்ட் பண்ற அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட் இருக்கு. சூப்பர். உண்மையிலே இழப்பு அப்படிங்கிறது லைஃப்ல வந்து ஒரு சில இழப்புகளுக்கு நம்மளால ஈடு செய்யவே முடியாது, பட் அந்த இழப்பு நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய இழப்பை நீங்க சந்திச்சிருங்க, ஆனா அது இழப்பு கிடையாது. நான் இறைவனோட இருந்து உன்னை நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கமா, உனக்கு எல்லா டைம்லயும் நான் உனக்கு பிளெஸிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ கவலையப்படாத, இதுக்கு மேல வந்து உன்னை நான் வருத்தப்படவே வைக்க மாட்டேன், எல்லா இடத்துலயும் உனக்கு நான் தைரியமா இருப்பேன் அப்படின்ட்டு
உங்களுடைய தந்தையார் சந்திரசேகர் சார் வந்து மேல இருந்து உங்களை பிளெஸிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு அழகான லைஃப் பார்ட்னர், ஒரு தெம்பான டீம், சூப்பரான ஒரு கம்பெனி, அந்த தைரியம், அந்த புன்னகை எப்பவுமே உங்க முகத்துல நிலைச்சிருக்கணும். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்க பயணம் செய்யணும், நிறைய பெஸ்ட் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செஞ்சு வரக்கூடிய காலகட்டத்திலையும் நிறைய புது டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தணும் அப்படின்ற வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்னும் சிகரம் தொடுவதற்கான எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி நன்றி நேர்களே. இன்றைக்கு ஒரு பெண்மணியை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. விவசாயம் அக்ரி அப்படின்ற துறை வந்து வெறும் வந்து விதை நடுதல் அதுல மட்டும் கிடையாதுங்க, அதனுடைய கிளைகள் ஆழம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல ஒரு கிளையை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தோம். பெஸ்டிசைட் அப்படின்றதுக்கான அந்த சைடையும் நம்ம பார்த்தோம். அதுலயும் நம்மளால வந்து சிகரம் தொட முடியும் அப்படின்றத உணர்த்தி இருக்காங்க. உங்களாலையும் நிச்சயமாக முடியும். தைரியத்தோடு முதலடியை எடுத்து வையுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.